மாலை வணக்கம். அனைவருக்கும் நம்ம ஒரு உணர்ச்சிவசப்பட்டு பேசினாங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம அவங்க ஆசிரியர் அவர்கள் ஏன் அந்த மாதிரி பேசினாங்கன்னா, இப்போ நம்ம அதாவது இப்போ நான் செய்த ஒரு செயல் வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. இப்போ அந்த நேரத்தில் ஒரு சிம்பிளாக ஒரு அதாவது புதுசாக உதவி ஆணையாளராக ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணுறோம். ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு மாணவன் ஏற்கனவே தந்தையை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தந்தை இறந்துடுறாரு, தாயை வந்து ஒருத்தர் கொலை பண்ணிடுறாங்க. அப்போது அவங்க ஒரே ஒரு பையன் ஹாஸ்டலில் படிக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே அவனை கூட்டிகிட்டு வரோம், அவனுடைய வார்த்தையை வந்து எனக்கு அம்மா தவிர யாருமே தெரியாதுன்றான். அப்போ அந்த நேரத்தில் சரி, இப்போ நம்ம அந்த பையனை வந்து இப்போ நாங்கள் காவல்துறையில் வந்து பாய்ஸ் கிளப்னு சொல்லி நிறைய ஆரம்பிச்சிருப்போம். இப்போ நான் மணலியில் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது இங்கே பாய்ஸ் கிளப் ஆரம்பித்து, இப்போ அந்த பாய்ஸ் கிளப் வந்து காவல்துறை ஆரம்பித்தது காரணமே அதாவது இளைஞர்கள் வந்து குற்றவாளியாக மாறக்கூடாது. இப்போ பார்த்தோன்னா நிறையா குற்றங்களில் வந்து ஜுனைல் இளைஞர்கள் வந்து நிறையா குற்றங்களில் ஈடுபடுறாங்க. அது காரணம் வந்து அவங்களுக்கு சரியான ஒரு கேர் இல்லை, அப்பா இல்லாமல் இருக்கிறது, அம்மா இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி காரணத்தினால தான் ஒரு தவறான வழிக்கு போயிடுறாங்க. அப்போ அதுக்கு ஒரு பாய்ஸ் கிளப் வச்சு அரசாங்கம் வந்து அவங்கள மாற்றணும்னு நினைக்கிறாங்க. நம்ம ஒரு அரசு ஊழியர், நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு மாணவன் வந்து தாயும் தந்தையிலேருந்து எங்கே வழி தெரியாமல் இருக்கிறானே அவனை ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி ஒரு சின்ன ஒரு எண்ணம் தான். வீட்டில் கேட்டவொன்னே கண்டிப்பாக அவனை படிக்க வச்சு நம்ம ஒரு நல்ல ஆளாக்கலான்னாங்க. பட் இது அந்த நேரத்தில் ஒன்றும் தெரியல. ஒரு மறுநாள் பார்த்தா குறைஞ்சது ஒரு 1000 பேர் என்கிட்ட ஃபோனில் பேசியிருப்பாங்க. இந்த நான் இந்த ஒரு சம்பவம் வந்து வெளியே தெரிஞ்சவுடனே ஈவன் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்துலாம் பேசினாங்க. இப்போ என்னோட பணிபுரிகிற காவல்துறை நண்பர்கள்லாம் நிறையா பேசி, சார் நாங்களும் இந்த மாதிரி பண்ணணும். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல செயல் வந்து அடுத்தவங்களுடைய அந்த மாதிரி ஒரு செயல் செய்ய தூண்டும். அந்த மாதிரி நம்ம மேக்சிமம் இதெல்லாம் ஒரு சமுதாய கடமை, நம்மளால் முடிஞ்சது இந்த சமுதாயத்துக்கு வந்து ஏதாவது பண்ணணும். சமுதாயத்துக்கு நம்ம எல்லாமே வந்து நம்மளுடைய குழந்தைகள் நம்ம பசங்க அப்படின்றது இல்லாமல் அதே மாரி நம்மளால் முடிந்தால் அதுக்காக கண்டிப்பாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த எண்ணத்தில் தான் இந்த மாதிரி ஒரு இது பண்ண. அதே மாதிரி இப்போ நான் ஒரு மாணவனை வந்து படிக்க வச்சு ஆளாக்கணும்னு நினச்சேன். பட் நம்ம தாளாளர் மற்றும் அவர்களுடைய முன்னோர்கள்லாம் வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு இன்ஸ்டியூஷனே ஆரம்பித்து இப்படி ஒரு நல்ல ஒரு கல்வியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த பள்ளிக்கு வந்து இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது இது எனக்கு புதிதல்ல. இப்போது மரியாதைக்குரிய திரு காளிராஜ் அவர்கள் இப்போ ஆய்வாளராக இருந்த மாதிரி நானுமே ஒரு 2 இயர்ஸ் இங்கே இன்ஸ்பெக்டராக இருந்தேன் மடலையில். உண்மையிலே எனக்கு நான் இது வரைக்கும் எவ்வளவோ போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணியிருப்போம். இந்த இன்ஸ்பெக்டர்ஸ் எனக்கு உண்மையிலே பிடிச்ச ஒரே ஒரு ஊர் இந்த ஊர் தான். அது பெருமைக்காக சொல்லலை. குறைஞ்சது இன்ஸ்பெக்டராக ஒரு 12 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருப்போம். ஒரு 10 காவல் நிலையத்தில் பணிபுரிஞ்சிருப்போம். பட் இந்த காவல் நிலையத்தில் நான் பணிபுரியும் பொழுது எனக்கு இருந்த மனநிறைவு இவர் எங்குமே இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளோ அன்பாக பழகுவாங்க. அதனால தான் அவர் சொன்னவொடனே கண்டிப்பாக வந்து நான் வரேன் சார், கண்டிப்பாக வரேன். ஏன்னா அவன் இப்போ எங்கள் அங்கே ஐநாவரத்தில் இப்போ ஏசியாக இருக்கிறேன், சரி எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு வந்தேன். அந்த மாதிரி இன்னொன்று, இப்போ இந்த பள்ளியுடைய இப்போ நான் முன்பு இருக்கும்போது அதே தலைமை ஆசிரியர் மற்றும் ஒரு சில ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க. இப்போ இவங்களுடைய இந்த மாதிரி ஒரு அதாவது இப்போ ஒரு விளையாட்டு போட்டிக்கு பரிசளிப்பு விழாக்காக அழைச்சிருக்கிறாங்க. இப்போ நிறையா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகள் வந்து நல்லா படிக்க வைக்கணும், படிக்கணும் அது மட்டும்தான் சொல்கிறாங்க. அதாவது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நிறையா இப்போ என் கூட ஒரு சில பசங்கள்லாம் 24 மணி நேரம் படிப்பாங்க. படித்து என்ன ஆகும், உடம்பு நல்லா இருக்கணும்ல, உடல் ஆரோக்கியம் இல்லாமல் கல்வி மட்டும் இருந்து என்ன பண்ணுறது. இப்போது ஒரு பையன்லாம் இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ஒரு பையனுக்கு வந்து 24 மணி நேரம் அப்படியே படித்து அவனுக்கு கண் வந்து பிரச்சனையாகி கண் பார்வை தெரியாமல் போயிடுச்சு.
எதுவுமே ஒரு லிமிட்டு. படிப்பு முக்கியம், அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம் முக்கியம். உடல் ஆரோக்கியத்திற்கு விளையாட்டு முக்கியம். அதனால் குழந்தைங்களை வந்து ஒரு விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இப்போது சமீபமாக பார்த்தோம்னா எந்த குழந்தைய எடுத்தாலும் எந்த வீட்டுக்கு போனாலுமே மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு ஏதாவது கேம் விளையாண்டுக்கிட்டே இருக்கும். அது ஒரு அதே மாதிரி இப்போ நடக்கக்கூடிய நிறையா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அதுக்கெல்லாம் காரணம் கூட அந்த மொபைல் ஃபோன் தான். அதனால் இங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்கீங்க, மேக்ஸிமம் உங்கள் குழந்தைங்களை இந்த வயசில் வந்து வெளியே விளையாட விடுங்க. வெளியே மீன்ஸ் வந்து வீட்டு பக்கத்தில் அது குழந்தைங்க விளையாடும் போது உங்களுடைய கண் பார்வையில் இருக்கணும். அது மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு சனி ஞாயிறு ஏதாவது பக்கத்தில் இருக்க பார்க் கூட்டிகிட்டு போங்க. அதாவது குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் முக்கியம். நம்ம படிப்பு மட்டும் இருந்தால் பார்த்தாது, அதை என்கரேஜ் அதை இந்த மாதிரி படிப்புக்கும் விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறையா இன்னொன்று, இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் இது ஒரு பெண்கள் பள்ளி, நிறையா குழந்தைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நிறையா நகை சொத்து சேர்த்து வச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது ஒரு தவறான ஒரு பழக்கம். நம்ம என்றைக்குமே வந்து அழியக்கூடியாத சொத்து வந்து கல்வி தான். இப்போ எவ்வளோ நகை போனால் சொத்து சேர்த்து வச்சாலுமே அழிஞ்சு போயிடும் ஒரு நாளைக்கு. வந்து இன்றைக்கெல்லாம் வந்து பெண்கள் வந்து சமுதாயத்தில் நிறையா பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த பணம் மட்டும் வந்து இருந்தால் முடியாது. அதுக்கு ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருக்கணும், கல்வி இருக்கணும். அதுக்கு வந்து படிப்பு தான் முக்கியம். இன்னொன்று, நல்ல ஒரு போல்ட்னஸ், அவங்க எந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் வேணும். அதுக்கு வந்து இந்த விளையாட்டு முக்கியம். அதனால் விளையாட்டுக்கு கல்விக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே அதே மாதிரி விளையாட்டும் கொடுங்க. குழந்தைங்களுடைய படிப்புக்காக செலவழிங்க. இல்லை பொண்ணு டென்த்து படித்தா போதும், ப்ளஸ் டூ படித்தா போதும், ஒரு நல்ல கட்டி கொடுத்துடலாம் அப்படின்ற மனநிலையை மாற்றிட்டு அது மேக்ஸிமம் என்ன விருப்பப்படுதோ அதை படிக்க வைங்க. நாளைக்கு வந்து அதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கிறது அதோடைய கல்வி மட்டும்தான். அதனால் அந்த மாதிரி குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. இப்போ ஆசிய போலீஸ் ஆஃபீஸர்ன்ற முறையில் ரீசெண்டாக நிறையா இந்த குழந்தைங்களுக்கு வந்து பாலியல் பலாத்காரம் நிறையா நடக்குது, பேப்பரெல்லாம் பார்ப்பீங்க பேரண்ட்ஸு. அதனால் அது இதுக்கு காரணம் வந்து நம்ம குழந்தைங்க மேலே கேர் எடுத்துக்கிறது தான் காரணம். கேர் மீன்ஸ் வந்து ஒரு குழந்தைங்களை வந்து நம்மளுடைய பார்வையிலே இருக்கணும். எஸ்பெஷலி பெண் குழந்தைகள், பெண் குழந்தைங்களை வந்து நம்ம எங்கே போகுது வருது பக்கத்தில் யார்கிட்ட பழகுது இல்லை தெரியாது இந்த வயசில் அவங்களுக்கு வந்து எது நல்லது கெட்டதுன்னு சொல்லி. அதனால் குழந்தைங்களுடைய இந்த பாதுகாப்பு வந்து முக்கியம். அது சம்மந்தமாக நாங்கள் நிறையா இப்போ ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் நடத்துகிறோம், எது இந்த மாதிரி குட் டச் எது பேட் டச் எது அப்படின்னு சொல்லி. இது சமீபமாக வந்து ஐநாவரத்தில் அவங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 8th படிக்கக்கூடிய ஒரு குழந்தைய வந்து ஒரு 17 பேர் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணாங்கன்ற ஒரு செய்தி வந்து இந்தியா லெவலில் உலக லெவலில் ஒரு ரொம்ப ஒரு மக்கள் மனதில் வந்து ஒரு இதை ஏற்படுத்துச்சு, ஒரு பயத்தை ஏற்படுத்துச்சு. ஐயோ இப்படியெல்லாம் இருக்குமான்னு சொல்லி. இதுக்கெல்லாம் நம்ம எதுக்கு நம்ம என்றைக்குமே நம்ம கொஞ்சம் நம்மளுடைய குழந்தைங்கள நம்மளுடைய கண்ட்ரோலில் நம்ம பார்வையில் அவங்க மேலே அதிக அக்கறை எடுத்துக்கிட்டோம்னாலே. இன்னொன்று, குழந்தைங்கள வந்து கண்டிக்கிறதுனால எந்த குழந்தையுமே திருந்தாது, எந்த குழந்தைகளுமே சரிபட முடியாது. அன்பால் தான் திருத்த முடியும். பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ஒரு தோழி மாதிரி இருக்கணும். அவங்கள எது கெடுத்தாலும் அம்மா வந்து திட்டுவாங்க அடிப்பாங்க அப்படின்றது இல்லாமல் நம்ம எதுனாலும் நம்ம அம்மாட்ட அப்பாட்ட சொல்லணும் அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் உருவாக்கணும். அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டீங்கனாலே இந்த மாதிரி தவறுகள்லாம் வந்து சமுதாயத்தில் நடக்காது. அதே மாதிரி இந்த விழாவிற்கு என்னை அழைத்த நம்ம தாளாளர் மற்றும் இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் இந்த உள்ள ஆசிரியர் அனைவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நம்ம இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி ஏற்கனவே அவங்க ஸ்கூலில் படித்தவங்க ஒரு டிஎஸ்பி ஆகிட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து இப்போ இதிலலாம் வின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது வின் பண்ணவங்களாம் பெரியவங்களா கிடையாது, தோத்தவங்களாம் வந்து சின்னவங்களா. இதோட பெரிய ஒரு கேமில் வந்து வின் பண்ணுறதுக்காக தான் இப்போ நீங்கள் தோற்றுருக்கீங்க. இன்றைக்குமே தோல்வி வந்து பெரிய வெற்றிக்குண்டான ஒரு அறிகுறி. ஒரு நான் ஒரு உதாரணம், போலீஸ் கான்ஸ்டபிள் செலெக்ஷனில் நான் அன்ஃபிட் ஆகிட்டேன், செலெக்ஷன் ஆகலை. ஆனால் உதவி ஆய்வாளர் செலெக்ஷனில் நான் வந்து செலெக்ஷன் ஆனேன்.
ஆனால் கடவுள் நம்ம முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம். நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டே போவோம். நம்ம எண்ணங்கள் நல்லா இருக்கணும். இப்போ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் நல்லா படிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து ஆசிரியரை மதிக்கணும், பெற்றோரை மதிக்கணும், பெரியவங்களை மதிக்கணும். இந்த மூணு குணம் இருந்தாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்குவீங்க, வாழ்க்கையில் பெரியவங்களாயிருவீங்க, நல்ல ஒரு நிலைக்கு வருவீங்க. ஓகே, ரொம்ப நன்றி. என்னை இந்த விழாவில் கலைத்ததற்கு.